ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகே ராஜா அப்படின்னு சொல்லப்படுற சிங்கத்தை சிங்கிளா போய் சாய்க்கிற அளவுக்கு எந்த டாக்ஸுக்கும் தைரியமும் கிடையாது, பலமும் கிடையாது. ஏன்னா லயன்ஸை த கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்றதுக்கு அதோட ஆட்டிடியூட் மட்டும் காரணம் கிடையாது, அதோட ஆக்ரோஷமான பலமும் தான். பேசிக்காவே எந்த டாக்ஸை விடையும் லயன்ஸ் வந்து சைஸ்லயும் பெருசு, சினத்திலையும் பெருசு. இப்படி இருக்கிறதுனால எந்த டாக் மோத போனாலும் அதுக்கு கிடைக்கும் சாவுங்கிற பரிசு. ரெண்டு மூணு டாக் பிரீட் சேர்ந்து போகும்போது சிங்கத்தை சாய்க்கிற அளவுக்கு சான்சஸும் இருக்கு. அப்படிப்பட்ட கரேஜோடையும் ஸ்பீடோடையும் ஸ்ட்ரென்த்தோடையும் இருக்கக்கூடிய டாக்ஸ்ல இருந்து டாப் 10 டாக் பிரீட்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். டிபெட்டன் மேஷிப் பிளேரி முடிகளோட இது பார்க்கறதுக்கு வேணா சில பேருக்கு சிங்கம் மாதிரி தெரியலாம், பட் அதுக்குன்னு சிங்கத்தையே அடிச்சு அவுட் ஆகிக்கிறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா டிபெட்டன் மேஷிப் ஒரு லைஃப் ஸ்டாக் ஆடினா டெவலப் பண்ணப்பட்ட ஒரு அக்ரஸிவான பவர்ஃபுல்லான டாக். ஸோ காலங்காலமாக காட்டு மிருகிட்டு வந்து தன்னோட மக்களை காத்துட்டு வரதுனால சிங்கத்தை சிங்கிளா போய் வீழ்த்திட்டு வரேன் அப்படின்னு டிபெட்டன் மேஷிப் போனா அது போனது போனதுதான், திரும்பி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. பட் ரெண்டு மூணு டிபெட்டன் மேஷிப் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு சிங்கத்தை வீழ்த்துறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த டிபெட்டன் மேஷிப்பை சரியா வளர்க்கலன்னா நம்மளை விரட்டி விரட்டி வெளுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வளர்க்கக்கூடிய சில டிபெட்டன் மேஷிப் அன்பானவனா அடக்கமானவனா இருக்கும், இன்னும் சிலது ஆக்ரோஷமானவனா அடங்காதவனா இருக்கும். அது எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் அதை வளர்க்கறவன் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மறந்துடக்கூடாது. பிகாஸ் அதுக்கு தப்பாம ட்ரைனிங்கும் சொதப்பாம சோசியலைஸும் பண்ணாதான் இந்த டாக்ஸ் கிட்ட இருந்து வர பல சோதனைகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். மத்தபடி ஒரு கரெக்டான டிபெட்டன் மேஷிப் ஃபேமிலி மேல பயங்கர அஃபெக்ஷனாகவும் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டாகா இருக்கும். புள்ளிக்குட்டா இந்தியா பாகிஸ்தான்ல ஆரம்பத்துல இருந்தே அதிகமா ஃபைட்டிங்ல யூஸ் பண்ணிட்டு வர டாக். அந்த அளவுக்கு சண்டன் வந்துச்சுன்னா ஃபெரோசியஸான ஃபைட்டிங் பீஸ்டா மாறிடும். ஆனா அதே சமயம் மோஸ்ட் ஆஃப் த புள்ளிக்குட்டாஸ்க்கு லூஸ் ஸ்கின்ஸ் இருக்கிறதுனால ஃபைட்டிங்ல அதிகமா பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்த நேரத்துல ஒரு பெரிய சைஸ் ஜெயிண்ட் ஃபேமிலி டாகா இருக்கக்கூடிய டாக் தான் இந்த புள்ளிக்குட்டா. ஒருவேளை இதை வளர்க்கக்கூடிய ஓனர் இதை சரியா வளர்த்திருந்தா. ஏன்னா புள்ளிக்குட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சைஸ் பிரீடு மட்டும் கிடையாது, ஃபைட்டிங் டெண்டன்சியும் டாமினன்ஸும் உள்ள ஒரு பிரீடு. சோ இதை கரெக்டா ட்ரெயின் பண்றதோட சேர்த்து நம்ம தான் இதோட பாஸ் அப்படின்னு நிச்சயமா நிரூபிக்கவும் செய்யணும். இல்லனா இந்த பீஸ்ட் நம்மளை டேஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இது சரியான முறையில வளர்க்கறது மட்டும் கிடையாது, வீட்டு எல்லையை விட்டு எகிரி குதிச்சு ஓடிடாம பெரிய ஃபென்ஸ் போட்டு சரியான இடத்துலயும் வளர்க்க வேண்டியதா இருக்கும். மத்தபடி ஃபைட்டிங்ல தன்னோட பவரையும் கிளவரையும் காட்டக்கூடிய இந்த புள்ளிக்குட்டா சிங்கத்துக்கு சவால் விடுறதுக்கும் தயங்காது. ராட்வில்லர்ஸ் தன்னோட அக்ரஸனஸையும் ஸ்ட்ரென்த்தையும் தப்பான வழியில செலுத்தி தப்பு தப்பா பல பேர் வாங்கின ஒரு பேராளி தான் இந்த ராட்வில்லர். ஆனா அதே சமயம் சரியா வளர்க்கப்பட்ட ராட்வில்லர்ஸ் தன்னோட ஃபேமிலிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கார்டியனாகவும் இருந்துட்டு வருது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ராட்வில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை சரியான முறையில வளர்த்தா வளமோட வாழலாம், இல்லைனா இதுகிட்ட அப்பப்ப கடி வாங்கிட்டு வழியோட வாழலாம். சோ நமக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் சரியா வளர்க்கப்படாத ராட்வில்லர்ஸ் தான் இது வரைக்கும் சேட்டை பண்ணி பல பேருக்கு சங்கவுதி இருக்கு. சோ அதை வாங்குறதுல மட்டும் ஆர்வம் காட்டாம அதை வளர்க்கறதுலயும் ஆர்வம் காட்டணும். மத்தபடி இந்த ராட்வில்லர்ஸ் ஒரு வழி நிலைமையில எது தின்னுதான் இது வரைக்கும் பேசப்பட்டது கிடையாது. ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இதோட தைரியம் அதையும் பேச வைக்கும். டோகோ அர்ஜென்டினோ இது பாக்குறதுக்கு வேணா பெரிய சைஸ்ல பிரம்மாண்டமான பிரீடா இல்லாம இருக்கலாம். ஆனா பல பலன் இருக்கக்கூடிய இந்த டோகோ அர்ஜென்டினோவை இந்த லிஸ்ட்ல சூஸ் பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அண்ட் அதுல ஒரு முக்கியமான காரணம் தான் இதோட அக்ரஸிவ்னஸும் பெயின் டாலரன்ஸும். பிகாஸ் இந்த டோகோ பிறப்பிலே ஒரு ஃபைட்டிங் டாகா இருக்கிறதுனால இப்ப நான் சொன்ன ரெண்டு விஷயமே இதுக்குள்ள தாறுமாறா தாண்டவமாடும். சோ எதிரியும் தூக்கி போட்டு பந்தாடும். பட் லயன் மாதிரியான வழி நிலைமையில எழுத்து நிக்கிறதுக்கு இது மட்டும் போதாது, ஸ்டாமினாவும் எக்கச்சக்கமா வேணும். அண்ட் அந்த விஷயம் டோகோக்குள்ள பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எழுத்து நிக்கிற அனிமலை டோகோவால ரொம்ப நேரம் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு தீராத வெறியும் எனர்ஜியும் இருக்கக்கூடிய பிரீடு. இப்படிப்பட்ட பிரீடை நம்ம வீட்டில் வளர்க்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இதை சரியான முறையில் வளர்க்கலன்னா இதோட ஆக்ரோஷம் அலைகடல சிக்கி சின்ன பின்னமாயிருவோம். பட் கரெக்டாக ட்ரெயின் பண்ணி சோசியலைஸ் பண்ணி வளர்த்துருந்தோம்னா ஃபேமிலிக்கும் முக்கியமாக ஓனருக்கும் ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்டராக மட்டும் இல்லாமல் பொசசிவான டாகாவும் இருக்கும். ராடிசன் ரிச் பேக் இதோட பேருக்கு ஏத்த மாதிரி இதோட பேக் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். அண்ட் அதுதான் இதோட யூனிக்னஸும் கூட. பேக் கொஞ்சம் தூக்கலா இருக்கு பரவாயில்லையா, அதிகமான வாய்ப்பும் இருக்கு. காணி கோர்சோ இதை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல எதிரி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வார்டாக வளம் வந்துட்டு இருந்தது. அப்போலாம் இதுக்கு போரும் சோறும் தான் வாழ்க்கையே. இந்த காணி கோர்சோஸ் கிளாடியேட்டர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எத்தனை ஆப்போ வந்தாலும் தைரியமா நின்று அடிக்கக்கூடிய பவர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான பிரீடு. முக்கியமா வாங்கின அடியையும் கடியையும் வட்டியோட திரும்பி கொடுக்கறதுக்கு 700 PSI பை ஃபோர்ஸோட வரக்கூடிய டாக். சிங்கத்தோட பை ஃபோர்ஸ் அப்படின்னா 650 PSI தான். பட் அதுக்காகலாம் சிங்கத்தை அடிச்சிட முடியாது. பிகாஸ் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பெரிய பலம் அதோட பல்லு மட்டும் கிடையாது, அதோட பாதமும் தான். ஸோ ஒருவேளை இந்த காணி கோர்சோ சிங்கத்தோட சினத்திலிருந்து தப்பிச்சு பலமான பை ஃபோர்ஸோடய அதோட
பல்ல வைக்க வேண்டிய இடத்துல வச்சதுன்னா சிங்கம் அதிகமா காய போடுறதுக்கும் அது டிஃபீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த காணி கோர்சஸ் உலகம் முழுக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கார்டிங் டாக் அப்படின்னு பேர் வாங்கி இருக்கிறதுனால பல பேர் இதை வாங்க ஆசைப்படுவாங்க. ஆனா ஆசை மட்டும் பட்டா பத்தாது, அது சரியான முறையில வளர்க்கவும் செய்யணும். காகேஷன் ஷெப்பர்ட் நம்மளோட சேர்த்து வீட்டில் இருக்கிற மிருகங்களை காட்டில் இருக்கிற மிருகன்ட்டு காப்பாற்றுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பிரீடு தான் இந்த காகேஷன் ஷெப்பர்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். அப்ராக்சிமேட்டா 500 to 700 PSI வரைக்கும் பைட் இருக்கும். பட் இது இந்த லிஸ்ட்ல வந்ததுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா இதோட அக்ரஸிவ்னஸும் டாமினன்ஸும் தான் முக்கிய காரணமே. பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிங்கம் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான வைல்ட் அனிமல் எதிர்த்து நிற்கிறதுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இது ஒரு ஹோம் கார்டியனா நம்ம வளர்க்கும் போது அதுவே பாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த காகேஷன் ஷெப்பர்டுக்கு இருக்கக்கூடிய தான் தான் அப்படிங்கிற டாமினன்ஸை தகர்க்கலாம். ஏதாவது தருணத்துல நம்ம தக்காளி ஜூஸ்னா வெளியே எடுத்துறோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த பவர்ஃபுல்லான கார்டிங் டாக நம்ம பப்பில இருந்தே கரெக்டா ட்ரெயின் பண்ணி அதோட பாசி நேச்சரையும் பிரேக் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லனா அது நம்ம எலும்ப பிரேக் பண்ணிடும். வுல்ஃப் டாக் ஹைபிரிட் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸுக்கும் வைல்டு உல்ஸுக்கும் உருவான ஒரு உயிர் தான் இந்த வுல்ஃப் டாக் ஹைபிரிட். இப்படி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த வுல்ஃப் டாக் ஹைபிரிட் வைல்டு உல்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மைண்ட் ஸ்டேட் சீசா மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்குமே தவிர செங்குத்தா ஒரு நிலையில நிக்காது. அதனாலதான் பல பேர் இந்த டாக் வாங்குறதுக்கு ரூம் போட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு டாமினான கன்சிஸ்டன்டான ஓனரால் மட்டும் தான் இப்படிப்பட்ட பிரீட கரெக்டா வளர்க்க முடியும். அப்படி இல்லாம இந்த பிரீட நம்மளால சரியா வளர்க்க முடியலன்னா நம்மளே வாண்டடா போய் நம்மளோட வாழ்க்கையை அதோட வாயில வச்ச மாதிரி அர்த்தமாயிரும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வீட்டு தனத்தை விட காட்டு தனம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைல்டு உல்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு பேக் மென்டாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். சோ இப்படி இருக்கிறதுனால ஒரு பேக் ஆஃப் வுல்ஃப் டாக் ஹைபிரிட் சேர்ந்து ஒரு லைனை டிஃபீட் பண்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. கங்கல் இந்த பேரை சொன்னோடனே பல பேருக்கு ஞாபகம் வருது இதோட பலமான கடி தான். பிகாஸ் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டாக்ஸ்லயே 740 PSI வச்சிருக்கக்கூடிய இந்த கேங்கல் தான் டாக்ஸ்லயே டாப் மோஸ்ட் பைட் ஃபோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய டாகா விளங்கிட்டு வருது. அண்ட் ஆப்வியஸா லைன்ஸோட அதிகம் தான். ஆனா இப்படிப்பட்ட கேங்கல்ஸ் லேக் ஆகுறது இதோட ஸ்டாமினால தான். பிகாஸ் இதுக்கு ஸ்டாமினா அந்த அளவுக்கு தாராளமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைட்னு வந்துச்சுன்னா இதால முடிஞ்ச அளவுக்கு இதோட ஆக்ரோஷத்தை எல்லாம் அழுக்கு முட்டியில தரட்டி மேல எரிஞ்சு அது கீழே விழுக வச்சு மேட்ச சீக்கிரமா முடிக்கணும். இல்லைன்னா இது சின்ன பண்ண மாயிரலாம். மத்தபடி இந்த கேங்கல் டாக்ஸ் ஒரு இண்டிபெண்டான கார்டிங் டாகா வளர்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த இண்டிபெண்டன்சி பல நேரத்தில் நமக்கும் டாக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல இடுக்கா வந்து நிற்கும். கரெக்டா அதை பப்பில இருந்து ட்ரெயின் பண்ணி அதோட இண்டிபெண்டன்ஸியை நம்ம உடைக்கலனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இழுப்பு அது உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போர்புல் இதை பொறுத்த வரைக்கும் லைன்ஸையும் ஹைனாஸையும் விரட்டுறதுக்காகவே பல கட்டுகளோட உருவாக்கப்பட்ட பயங்கர பவர்ஃபுல்லான டாக். இன்ஃபேக்ட் இதோட பாடியை பார்க்கும் போது ஒரு சிங்கத்தோட பாடியை பாக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர மசில்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய பிரீடு. ஸோ இந்த போர்புல் காலங்காலமாவே காட்டு மிருகங்களுக்கு தாயாருன்னு காட்டிட்டு வரதுனால சிங்கத்தை பார்த்தாலும் சரி சிறுத்தையை பார்த்தாலும் சரி செதராம பதறாம நிக்குமே தவிர பயந்து பின்வாங்காது. ஸோ ரெண்டு போர்புல் டாக்ஸ் சேர்ந்தா ஒரு லைனை செதற வைக்கவோ இல்ல சாய்க்கவோ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டெவலப் பண்ணப்பட்டதே அதுக்குதான். மற்றபடி இந்த போர்புல் டாக்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங் டாகவும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட பலமான டாகை வாங்கிட்டு அதை பக்காவா ட்ரெயின் பண்ணாமட்டோம்னா சிங்கத்தை விரட்டுதோ இல்லையோ இதுக்கு சோறு மட்டும் போட்ட பாவத்துக்கு நம்மளை மிரட்டுறது மட்டும் இல்லாம வீதி வீதியை விரட்டும். ஃபைனலாக சிங்கத்துக்கே சவால் விடக்கூடிய டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். நன்றி.